हाय फ्रेंड्स இந்த வீடியோல ஜூன் மாதம் 13 ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபர்ஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோவுமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இன்னைய வீடியோவை பார்க்கலாம் முதல்ல நான் பாருங்க நீலகிரியில் எங்கு 400 கிலோ வோல்ட் திறனில் நவீன துணை மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது நீலகிரியில் எங்கு 400 கிலோ வோல்ட் திறனில் நவீன துணை மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் பாருங்க பரளி ஆன்சர் வந்து பரளி இதற்கான விளக்கம் பாருங்க மின் வாரியம் சார்பில் நீலகிரியில் உள்ள பரளியில் 430 கோடி செலவில் ஓகேங்களா எவ்வளவு கோடி செலவுல 430 கோடி செலவில் 400 கிலோ வோல்ட் திறனுடைய நவீன துணை மின் நிலையம் வந்து அமைக்கப்பட உள்ளது இந்த துணை மின் நிலையம் அமைப்பதற்கான காரணம் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா குந்தாவில் உள்ள அவலாஞ்சி எமரால்டு அணைகளுக்கு அருகில 125 மெகாவாட் திறன்ல 4 யூனிட் கொண்ட குந்தா நீரேற்று மின் நிலையம் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்னா 125 மெகாவாட் கொண்ட 4 யூனிட்டுடைய குந்தா நீரேற்று மின்நிலையம் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது இந்த நீரேற்று மின்நிலையத்தில் 2022-2023 ஆண்டு வந்து மின் உற்பத்தி வந்து தொடங்க திட்டமிட்டுள்ளது ஓகேங்களா அவ்வாறு மின் உற்பத்தி வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்கு உற்பத்தியாகும் மின்சாரத்தை வந்து பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லும் வகையில தான் அந்த மலைப்பகுதியில் ஓகேங்களா பரளி என்ற இடத்துல துணை மின் நிலையம் அமைக்க முடிவு செஞ்சிருக்காங்க அடுத்து என்ன பாருங்க அரசு தேர்வுத்துறைக்கு புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அரசு தேர்வுத்துறைக்கு புதிய இயக்குநராக யாரு நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் பாருங்க பழனிசாமி ஆன்சர் வந்து பழனிசாமி இதற்கான விளக்கம் பாருங்க பள்ளி கல்வித்துறையின் ஒரு அங்கம்தான் வந்துட்டு இந்த அரசு தேர்வுத்துறை அரசு தேர்வுத்துறையினுடைய இயக்குநராக இருந்த உஷாராணி வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதை அடுத்து இந்த துறையினுடைய புதிய இயக்குநராக பழனிசாமி வந்து தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார் தொடக்க கல்வி இயக்குநராக பணியாற்றும் பழனிசாமி அரசு தேர்வுத்துறை இயக்குநர் பொறுப்பை வந்து முழு நேர கூடுதல் பொறுப்பாக தான் வந்து தற்போது ஏற்றுள்ளார் ஓகேங்களா தொடக்க கல்வி இயக்குநராக வந்து தற்போது பழனிசாமி பதவி அதாவது பணியாற்றி வருகிறார் அதோட சேர்த்தும் இந்த பதவியை வந்து பார்த்துக்கிறாரு அடுத்து என்ன பாருங்க உலக உணவு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது தற்போது வந்து உலக உணவு விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ரத்தன் லால் அப்படிங்கிறவருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது இந்த விருது இந்திய வம்சாவளியை சேர்ந்த மண்வள விஞ்ஞானி ரத்தன் லால் அமெரிக்காவில் வசித்து வருகிறார் ஓகேங்களா இந்திய வம்சாவளியை சேர்ந்த மண்வள விஞ்ஞானி ஓகேங்களா ரத்தன் லால் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மண்வள விஞ்ஞானி அவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வசித்து வருகிறார் கடந்த 50 ஆண்டுகளாக 4 கண்டங்களில் வேளாண் பொருட்கள் உற்பத்தி உயர முக்கிய பங்களிப்பை வழங்கியதனுடைய காரணமாக தான் இந்த விருது வந்து தற்போது இவருக்கு வழங்கப்பட உள்ளது இந்த விருது வந்து நோபல் பரிசுக்கு இணையானது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வேணா பாருங்க தெற்கு ரயில்வே தலைமை வர்த்தக மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தெற்கு ரயில்வே தலைமை வர்த்தக மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் பாருங்க தனஞ்செயலு ஆன்சர் வந்து தனஞ்செயலு இதற்கான விளக்கம் பாருங்க தெற்கு ரயில்வேவின் முதன்மை தலைமை வர்த்தக மேலாளராக இருந்த பிரியம் வதா விஸ்வநாதன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் இது அடுத்து இந்த பதவிக்கு வந்துட்டு தனஞ்செயல் வந்து தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் பாத்தீங்கன்னா 1988 ஆண்டு ஐஆர்டிஎஸ் பிரிவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வேணா பாருங்க சமீபத்தில் 13 நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய காலத்து கல்வெட்டு தமிழ்நாட்டில் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது சமீபத்துல 13 நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய கால கல்வெட்டு தமிழ்நாட்டில் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறதா வந்து எப்படின்னா இதற்கான ஆன்சர் பாருங்க தேனி மாவட்டத்துல வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது எங்க தேனி மாவட்டத்துல இதற்கான விளக்கம் பாருங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 13 நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் மன்னர் காலத்து கல்வெட்டு வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது அடுத்து வேணா பாருங்க
சுகாதாரத்துறை முதன்மை செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சுகாதாரத்துறை முதன்மை செயலாளராக தற்போது யாரு நியமிக்கப்பட்டுள்ளார்னு பாத்தீங்க அப்படின்னா ஜே ராதாகிருஷ்ணன் தான் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான விளக்கம் பாருங்க, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் செயலாளராக இருந்த டாக்டர் பீலா ராஜேஷ் வந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறையினுடைய செயலாளராக வந்து தற்போது மாற்றப்பட்டுள்ளார். அதே போல வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்த டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் வந்து சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையினுடைய முதன்மை செயலாளராக வந்து தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் நமது சேனலை பத்தி எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.